காவிரி நீரை பெறுவதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசு காலதாமதம் செய்ததால் டெல்டா விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக பி ஆர் பாண்டியன் சொன்னார். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் உத்தரவை ஏற்று உடனடியாக தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டதோடு கர்நாடகம் இந்த தண்ணீர் விடுவிக்க ஆணையம் போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்த வழக்கையும் நிராகரித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. தண்ணீருடைய அளவை குறைவாக ஆணையம் மதிப்பிட்டிருந்தாலும் ஆணையத்திற்குத்தான் இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதை இன்றைய தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தை ஜூலை மாதமே அவசர கூட்டம் நடத்தி அங்கே எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தண்ணீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் குறுவை தமிழ்நாட்டில் கருக தொடங்கியிருக்காது, சம்பா சாகுபடியை இழக்க நேரிட்டிருக்காது, இன்றைக்கு சம்பாவையும் இழக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலங்கடந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்கிற தொனியில் எடுத்த அரசியல் ரீதியான நடவடிக்கையால் இன்னைக்கு ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் பேரிழப்பை சந்தித்திருக்கிறோம். இனியாவது தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு ஆணையத்தை உரிய காலத்தில் கூட்டுவதற்கும் அவசர காலத்தில் அவசர கூட்டம் நடத்தி காவிரியில் உரிய தண்ணீரை தமிழகத்திற்கு மாதாந்திர அடிப்படையில் பெறுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம்.